பள்ளியாசல் இருக்கு, ஊர்ல எல்லாம் வந்து பள்ளியாசல் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவ்வளவு வசதி இல்லை. அதாவது எவ்வளவு தூரம் பயணம் செய்தா நாங்க தொழுகைய கசவு செய்யலாம் என்கிற அடிப்படையில் கேள்வி கேட்கிறாங்க. இது சம்பந்தமாக ஆரம்ப காலம் தொட்டே அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது, பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது. சஹாபாக்களிலே இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் 48 மைல் இருக்கணும் என்கிற கருத்தை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ரசூல் சல்லா அவர்கள் ஒரு பயணத்தில் கசடு செஞ்சாங்க, சுருக்கி தொழுதாங்க, 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை தொழுதாங்க. அதனுடைய தூரம் 48 மைலாக இருந்துச்சு. அப்போ நாங்களும் அதே வச்சு கொண்டாலும் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற அறிஞர்கள் அப்படி சொல்கிறாங்க. சில அறிஞர்களை பொறுத்தளவு நம்ம பயணம்னு எதையெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம இதை செஞ்சிடலாம். உதாரணமாக ஒரு இன்னைக்கு ஒரு பயணம் நம்ம போகிறோம், யாரும் எங்கே போகிறீங்களோ அது இங்கே போயிட்டுவாருன்னு சொல்கிறோம். இது நம்ம ஒரு பயணமாகவே கருதுறது இல்லை, அப்போ நம்ம கசடு செய்ய வேண்டியதில்லை. ரசூல் அவ்வதுக்கு போயிருக்கலாம், கசடு செய்யலை. ஆனால் நம்ம எதோ தூரத்தை பயணம்னு கருதுறோமோ அதுக்கு கசடு செய்யலாம் என்கிற கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு வருது, அபூதல் கிபாரின்னு நினைக்கிறேன், அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மைல் பயணம் செய்தால் அல்லது 3 பர்சாக பயணம் செய்தால் கசடு செய்வாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த அல்லதுன்னு போட்டது அந்த சஹாபியா அல்லது அந்த சஹாபியத்திலிருந்து எடுத்த செய்தியை அறிவிக்கக்கூடிய பின்னால் வந்து அறிவிப்பாளாரா என்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் அந்த வாசகத்தில் அவங்களுக்கு சந்தேகத்தில் சொல்கிறாங்க, 3 மைல்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியுது, பர்சன்னு சொல்லி சொன்னால் 3 மைலே 1 பர்சன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாசையில் சொல்றதா இருந்தால் ரசூல் சல்லா சொல்ல 3 மைல் பயணம் செய்தால் அல்லது 9 மைல் பயணம் செய்தால் கசடு செய்வாங்கன்னு அது சொல்லுது. இப்போ நாங்கள் இது 3 மைலாக 9 மைலாங்கிறது அறிவிப்பாளருடைய சந்தேகம். இப்போ நம்ம 3 எடுத்து சில நேரம் 9 அறிஞ்சுன்னா அது நஷ்டமாயிடும். இப்போ நம்ம 9 எடுத்து 3 அறிஞ்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. எனவே ஆகக்கூடது 9 மைல் தாண்டக்கூடிய பயணமாக இருந்தால் கசடு செய்வதற்கான அனுமதி இருக்குது என்று தான் நாங்கள் இந்த அதிசயம் வச்சு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பு.